வணக்கம். வைகை மனம் மதுரை சுய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சித்தா மருத்துவம் மூலம் விசால் வந்து குணமாகி கொரோனாலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அவர் எப்படி குணமானன்றது அவரே சொல்றாரு, கேளுங்க. இதனால நம்ம சித்தா மருத்துவம் ஆயுர்வேதிக் மருத்துவத்தினோட சிறப்பு நம்மகிட்டே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இந்த வீடியோவை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்காக இல்லை, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர். எஸ் உண்மை, அப்பா வந்து எங்கள் அப்பா மிஸ்டர் ஜிகே ரெடி வாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ். ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து நான் கூட்டிகிட்டு போகல. ம் சாரி, நான் ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் எனிதிங் தேசிய தவிர நினைக்க வேணாம். வீட்டிலே இருந்து அப்பா வந்து நான் கவனிச்சிக்கிட்டேன். ஸோ அப்பா வந்து நான் செக் பண்ணும்போது அவரை பார்த்துக்கும் போது எனக்கும் அதே சிம்டம்ஸ் வந்தது. வெல், த சிம்டம்ஸ் ஆர் எஸ் யூ கெட் அட் டெம்பரேச்சர் அபவ் 100-103 டெம்பரேச்சர் இருந்தது. அடுத்த நாள் வந்து கோல்டு காஃப் இருந்தது. எனக்கும் அன்றைக்கி நான் ராத்திரி வந்து நான் இது யார்கிட்டையும் நான் சொல்ல, அண்ட் நான் வந்து அந்த அதே மாத்திரை எடுத்துக்கிட்டேன். அண்டு என்னோடய மேலாளர் ஹரிக்கும் அதே சிம்டம்ஸ் வந்தது. சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிவியர் ஃபீவர் வரும், அதுக்கப்புறம் வந்து கோல்டு காஃப் வரும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தேர் த்ரீ ஸ்டேஜஸ். நாங்கள் ஆயுர்வேதிக்கும் ஹோமியோபதி மெடிசன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் டெம்பரேச்சரும் குறைஞ்சி சிம்டம்ஸும் குறைஞ்சி, அண்ட் இன் 7 டேஸ் வி வர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வெல், திஸ் இஸ் ஒன்லி டு கன்வே தட் we were all right by ayurvedic medicine. இது ஏதோ ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து நான் விற்கணுமோ இல்லை அதை அட்வொகேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை, எங்களை என்ன காப்பாற்றிச்சு இந்த நேரத்தில்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து ஐ வில் பி ஷேரிங் இட் ஆன் ட்விட்டர் ஆல்சோ. யூ கேன் டேக் இட். மை சின்சியர் தேங்க்ஸ் டு டாக்டர் ஹரி. எங்கள் அப்பாவுக்கு 82 வயசு. ஸோ அந்த நேரத்தில் வந்து மனதைரியம் இருக்கும், அந்த மனநிலையில் அந்த மாத்திரையை எடுத்தால் அந்த 100% க்யூர் ஆகும். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து க்யூர் ஆச்சு. அவரோட கான்ஃபிடென்ஸில் தான் எனக்கும் அதே சிம்டம்ஸ் வந்தது. நானும் தனிநிலைப்படுத்திக்கிட்டு நானும் அந்த மாத்திரைகள் எடுத்தேன். ஹரியும் அதே மாதிரி அந்த மாத்திரைகள் எடுத்தேன். வி 3 have come out of that danger and we are back to work. பயப்படாதீங்க, முதல்ல தைரியமாக இருங்க, மாத்திரை எடுத்துக்கோங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், ஐ வில் ஷேர் த மெடிசன் ஆல்சோ.